வில்லியம் காம்பாம்பா அப்படிங்கிறவன் 14 வயசு சிறுவன். அவன் வாழக்கூடிய ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய மாலாவி அப்படிங்கிற தேசத்துல கடுமையான வறட்சி ஏற்பட்டு மழை இல்லாததுனால நிலங்கள்லாம் அப்படியே பிளந்து போயிடுச்சு. எல்லாரும் பட்னினால செத்துட்டு வராங்க. அவனுடைய அம்மா கூட அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் கொடுத்துட்டு வராங்க. எல்லாரும் எலும்பும் தோளுமா மாறி போயிடுறாங்க. இதனால இவனுடைய பள்ளி படிப்பும் நின்று போயிடுது. அப்ப அவன்கிட்ட ஒரு புக்கு கிடைக்குது, யூசிங் எனர்ஜி அப்படிங்கிற புக்கில் காற்றாலைய மின்சக்தியா மாற்ற முடியும் அப்படிங்கிறத படிக்க வரான். உடனே என்ன பண்றான் அப்படின்னா, பழைய சைக்கிள் இருக்கக்கூடிய ஒரு சக்கரத்தை எடுத்து பல பலகைகளை வச்சு காற்றாலையை உருவாக்க இவன் முயற்சி செய்யும் போது இவனுக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருச்சு அப்படின்னு ஊர் மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனா இவன் அந்த காற்றாலையை இயக்கி கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியை மேலே எடுத்துட்டு வந்து சாக கிடக்க இருந்த பயிர்களுக்கு உயிர் கொடுத்தான். தன்னுடைய கண்டுபிடிப்பான காற்றாலைய எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து ஆப்பிரிக்க கண்டத்துக்கே வாழும் உதாரணமாக மாறினான் வில்லியம். கடுமையான சூழ்நிலை கூட முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வணக்கம்.